श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरिः वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा श्री अस्मद्गुरुपरम्पराये नमः. पूर्णवीरणत्तिले அனார்த்தியாதீதமான வாக்கியங்கள், அந்த வாக்கியங்கள்ல சொல்லப்பட்ட குணங்கள்லாம் எங்க எங்க அன்வைக்கும் அப்படின்லாம் வச்சா கேள்வி கேட்டு, அது ஒரு சாமர்த்தியம். அங்க இருக்கக்கூடிய குணங்கள் அல்பஸ்தானத்தில் இருந்ததுன்னா அல்பஸ்தானத்தில் அன்வைக்கும், மகஸ்தானத்தில் இருந்ததுன்னா மகஸ்தானத்தில் அன்வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தீர்மானம் பண்ணி சாதிச்சுட்டாரு. அதன் பேர்ல மேல் அதிகரணம் வருது, புருஷ வித்யாதிகரணம் அப்படின்னு பேரு. உங்களுக்குலாம் தெரிஞ்ச வாக்கியம் தைத்திரிய உபநிடத்துல கடைசியில நம்ம சாத்துமுறைகள்லாம் சொல்லுவோம். சீவம் விதரோ யஜ்யாத்மா யஜமான ஸ்ரத்தா பத்னி சரீரமத்மரோ வே நிர்லோமானு பிறகுன்னு வரிசையா போகும். அதாவது ஒரு ஆத்மா, ஒரு ஆத்மா, அந்த ஆத்மாவானவன் தன்னை ஹவிஷா ஆக்கி எம்பெருமானுடைய திருவடியில சேர்க்கிறது ஞாச வித்யா அப்படின்னுட்டு சரணாகதி. இந்த சரணாகதியை சொல்லிட்டு அதுல கடைசி அனுவாகத்தினை தொசைவம் எதிரோன்னு ஆரம்பிச்சு சொல்றது. அது இத வந்து அவன் இந்த சரணாகதி பண்றான் பாருங்கோ, அவனுடைய உடம்புனுடைய அவயவங்கள், அந்த சரீர அவயவங்கள் எல்லாம் ஒரு யாகமாக கற்பனை பண்றது. யாகமாகிற ஒரு உடம்பு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அவயவங்கள், யாகத்துல என்னென்ன பண்ணுவோமோ அது அத்தனை வரும். யார் யாகம் அப்படின்னா இந்த ஆத்மாவே யாகம் ஆயிடுறது. அதே மாதிரி வரிசையா எது அக்னி, எது தர்மம், எது வேதி, இப்படி யார் எஜமானுடைய பத்னி, இப்படி வரிசையா எல்லாத்திய பத்தியும் இந்த தைத்திரிய உபநிஷத்துல கடைசி அனுவாகத்துல அழகா சொல்லியிருக்கு. அதன் பிறகு சாந்தோக்கிய உபநிஷத்துலையும் புருஷோவாவ யஜ்ஞா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. ஒரு புருஷனையே யாகமாக அங்கேயும் சொல்றது. அது அங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, ரெண்டு இடத்துலையுமே இந்த ஆத்மாவுடைய உடம்பு இருக்கு பாருங்க, உடம்புனுடைய அவயவங்களையே யாகமாக ரெண்டு இடத்துலையும் கற்பிக்கிறது. இவர் ரெண்டு இடத்துலையும் கற்பிக்கிறதுனால இந்த ரெண்டு வித்தியையும், புருஷ வித்தியையும், அதாவது தான் சாந்தோக்கியத்துல சொல்லப்பட்ட புருஷ வித்யா, தைத்திரியத்துல சொல்லப்பட்ட புருஷ வித்யா, இந்த ரெண்டு வித்தியையும் ஒரே வித்தியா அல்லது வேற வேற வித்தியா அப்படின்னு சந்தேகம் ஆகுது. இவ பூர்வபக்ஷி என்ன சொல்றான், ரெண்டும் ஒரே வித்யா தான், சித்தாந்தமோ வேற வேற வித்தியைகள். ஏன்னா அந்த அவயவங்களை கற்பனை பண்றதுன்றது, ஏன்னா பாவிக்கிறது, பாவிக்கிறதுன்றது ரெண்டுத்துலயும் ஒண்ணுதான், அது பொதுவான விஷயம்தான். ஆனா இந்த உருவகம் படுத்துற பாருப்போம், அதுலதான் பேதம் வருது, பரஸ்பரம் அதுலதான் பேதம் வருது. என்ன பேதம் வருது அப்படின்னு வரிசையா பார்க்கணும். இங்க ஒண்ணு சொல்லும், அங்க ஒண்ணு சொல்லும். அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களே பார்த்தாலே தெரியும். தீட்சை எது, தீட்சைன்னு ஒன்று யாகத்துல தீட்சை பண்ணிக்கணும். அந்த தீட்சைன்றது என்னது அப்படின்னா நமக்கு பசி வருது பாருங்கப்போ, பசிக்கிறது நமக்கு, அந்த பசி தான் நமக்கு தீட்சை அப்படின்னுட்டு இது சொல்றது, தைத்திரிய உபநிடத்து சொல்றது அது. ஆனால் நம்ம உசுரோட இருக்கோம் பாருங்க, அதுதான் உசுரோட இருக்கிறது தான் நம்ம ஜீவனம்,
அதுதான் தீட்சை அப்படின்னு சாந்தோக்கியபுரம் சொல்றது. உருவகப்படுத்துறதுல மேனம் யார் பத்னி அப்படின்னா இங்க சொல்லச்ச தைத்திரிய உபநிஷத்துல சொல்லச்ச யஜமானுடைய சிரத்தா இருக்கு பாருங்க, அந்த சிரத்த தான் பத்னி அப்படின்னு சொல்றது தைத்திரிய உபநிஷத். ஆனால் அங்கேயோ மாத்தி சொல்றது அது, இங்க வேற அங்க வேற. ஏன்னா இவனுக்கு உடம்புல இது சொல்றோம், பாவத்தை சொல்றது. இப்போ மனோபாவம் இருக்கு பாருங்க, சிரத்த என்ன அர்த்தம், ஒரு மனோபாவம். அந்த மனோபாவம் தான் இந்த இடத்துல ஒரு பத்னியாக கற்பிக்கப்படுறது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதனால பூர்வபக்ஷி சொன்னது, சாதாரணமா உடம்பு அதனுடைய அவயவங்கள், அந்த அவயவங்களைத்தான் இந்த யாகத்தினால யாகத்துக்கு வேண்டிய இதெல்லாம் சொல்றது கற்பிக்கிறது அப்படின்றது பொது பொதுவா இருக்கு. பொதுவா இருக்கிறதுனால அதை அப்படியே ஏத்துக்கிய அதையே ஏத்துக்கோ அப்படின்னுட்டு பூர்வபட்சி சொல்றோம். இன்னொன்னு ஒண்ணு சொல்றான் அவனே, அவன் சொல்றது அதை ஒன்று ஏத்துக்கணும். என்ன அப்படின்னா சாந்தோக்கியோபுரணத்துல பலன் சொல்றது, சாந்தோக்கியோபுரணத்துல பலன் என்னன்னா பூர்ணாயசா இருக்கிறது. பூர்ணாயசா இருக்கிறதுன்றது சாந்தோக்கியோபுரணத்துல சொல்லப்பட்ட புருஷ வித்தியினுடைய பலன். தைத்திரிய உபரணத்துல இருக்கிற இந்த புருஷ வித்தியில பலனே சொல்லப்படல, பலன் சொல்லப்படல. அதுக்கு முன்னாடி சொல்லப்படுது ஞாச வித்யா, அதுக்கப்புறம்தான் தொசைவம் எதிரோன்னு ஆரம்பிச்சிருக்கு. கடைசியில வர்றதுன்றது பிரம்மணோமயமான ஆத்மதின் இருக்கு. அது இந்த புருஷ வித்தியைக்கு பலன் இல்லை, ஞாச வித்தியைக்கு தான் பலன். இந்த வித்தியில அது பலனா சொல்லவே இல்லையே. சொல்லாத விஷயத்த இப்ப பலனே இங்க சொல்லல, பலன் சொல்லாததுனால இந்த சாந்தோக்கியோபனத்தில் சொல்லப்பட்ட பலனையே தைத்திரிய வித்தியில சொல்லப்பட்ட புருஷ வித்தியைக்கு பலனாக எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துட்டாக்க ரெண்டும் ஒரே வித்திய, அதனால ரெண்டும் ஒரே வித்திய அது அப்படின்னு புறப்பட்டு சொல்றான் அது. அதனால இந்த வித்யா பேதமா வித்யா ஐக்கியமா அப்படின்னு சந்தேகம் வந்தாக்கா வித்யைக்கியமே இருக்கட்டும், வித்யாபேதம் சொல்ல வேண்டாம், வித்யைக்கியமே சொல்லட்டும் அப்படின்னு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம். வித்யைக்கியம் தான் இங்க சொல்லணும். ஏன்னா இத்தனை நாள் சொன்ன பாருங்க, அவயவம் உடம்பு ஒரு ஜீவன், அவனுடைய உடம்பு அந்த உடம்புல இருக்கக்கூடிய அவயவங்கள், அந்த அவயவங்களை யாகத்தில் இருக்கக்கூடிய அங்கங்கள், யாகத்தில் இருக்க வேண்டிய சாமகிரிகள் அத்தனை எடுத்துக்கோங்க. அதுல பாருங்க சொல்றது ஆத்யம் மன்யுன்றது, கோபம் இருக்கு பாருங்க அதுவே நெய்யா, ஏன்னா கோபத்தை நெருப்புல விட்டுடணும், விட்டுடணும்னு அர்த்தம், கோபமே கூடாது. அது மாதிரி உரோவேதிகி, உரோவேதிகி என்னது, உரான்னா வக்ஷஸ்தலம், மார்பு, மார்பு தான் வேதிக்கை, யாக வேதி. அது மாதிரி கேசங்கள் இருக்கு பாருங்க, நம்ம உடம்புல இருக்கிற கேசங்கள்லாம் தர்மங்களா இருக்கு, உடம்பே யக்மம் சமித்தா இருக்கு, ஸ்ரத்தான் பத்னி அந்த மாதிரி சொல்றது. அங்க என்ன எடுத்தோம்னாக்கா வேற மாதிரி அங்க சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா அங்க சந்தஸ் ஜகதி சந்தஸ், கிருஷ்ண சந்தஸ், இந்த மாதிரி சந்தஸுக்கெல்லாம் அக்ஷரங்கள் இருக்கு. காயத்ரினா 24, இன்னொரு சந்தஸ் 48, இந்த மாதிரிலாம் சந்தோபேதம் இருக்கு. சந்தோபேதம் இருக்கிறதுனால அந்த சந்தஸ் என்ன எடுத்துக்கோங்க. அப்படின்னா எடுத்துட்டாக்கா அது கூட எப்படி, காயத்ரினா 24, திருஷ்டசந்தஸ் இத்தனை வருஷம், 48, 36, 32, 24 கணக்கு பண்ணுங்க. அப்படி எடுத்துன்னு போனாக்கா ஒரு ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு வருஷங்கள் இருக்கோ ஆயுஷ் இருக்கோ அது அத்தனையும்
இந்த இரத்த சவணங்கள் கர்மாக்கள் யாகத்துல கர்மாக்குடைய அங்கங்கள் அப்படின்னு நான் சொல்றது. இதே மாதிரி அங்க இங்க ஒரு விதமான கற்பனை, அங்க ஒரு விதமான கற்பனை. அப்படி கற்பனை பண்றதுனால அது வேற, அந்த அது கற்பனை ஒரு மாதிரி தான், ஒரே மாதிரி தான். அதுல சில அவாந்தர பேதங்கள் இருக்கு, அவாந்தர பேதங்கள் இருக்கு. அவாந்தர பேதங்கள் இருந்தாலும் அதெல்லாம் சாதாரண விஷயம். பலன் முக்கியம், பேர் முக்கியம். பேரு புருஷ வித்யன்னு பேர் இருக்கு, பலன் இருக்கு. பலன்றது தைத்திரிய உபநிடத்துல பலனே சொல்லப்படல. ஏன்னாக்கா ஞாச வித்தியனுடைய பலன் தான் இங்க அனுவாதம் பண்ணப்பட்டிருக்கு. அதனால பலன் சொல்லப்படாதனால சாந்தோக்கியத்தை எடுத்துக்கோங்க. இந்த அவாந்தர பேதத்தை அப்படியே விட்டுருங்க. பொதுவான சாமியத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு பூர்வபக்ஷியானவன் ஆட்சேபிக்கிறான். சித்தாந்தியோ அது தவறு. ஒவ்வொன்னும் விரோதமா இருக்கு, பிரிச்சு பிரிச்சு சொல்லப்பட்டிருக்கு. அங்க வேற ஒன்னு கற்பனை, இங்க வேற ஒரு கற்பனை. ஒவ்வொரு கற்பனையும் வேற வேறையா இருக்குது. என்ன என்ன அப்படின்னாக்க, சுவாமி பாஷ்யகாரர் சாய்க்கிறார், அவயவங்கள் சவணம் சாப்பிட்டாத சவணம், மாத்தியம் தினம் சவணம், சாயம் சவணம்னு மூணு சவணங்கள். அத சாயங்காலம் பிராதற்காலம் இந்த மூணு காலம் இருக்கு பாருங்க, அதுவே சவணங்கள் அப்படின்னுட்டு சொல்லப்பட்டது. ஆனால் சாந்தோக்கியத்தில் எப்படி அப்படின்னாக்கா, மனுஷனுடைய ஆயுஸ் எடுத்துக்கணுமா, மனுஷனுடைய ஆயுஸ், அந்த ஆயுஸ மூணா பிரிச்சுக்கோங்க. மூணா பிரிச்சுட்டு அது ஒரு பிராத சவணம், மத்தியில் இருக்கிறது மாத்தியந்திகம் சவணம், மூணாவதோ சாயம் சவணம். அப்படி பிரிக்கணும்னு சொல்லிடுத்தது. இன்னொன்னு இந்த இங்க ஒரு சொல்றது தீட்ச வேற, அங்க சொல்றது வேற, அதுவும் வேற வேறு வேற இருக்குது. அவரு பத்திரி விஷயம், யாகம் பண்றது யாரு, யாகம் பண்றது யாரு அப்படின்னாக்கா, எஜமானனே யாகம், எஜமானனே யாகம், யாகமா இருக்கான் அப்படின்னு ஒரு பட்சம். இங்கேயோ அந்த மாதிரி கிடையாது, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்காது. இப்படி பாருங்க, பலன் கூட நீங்க என்ன சொன்னீங்க, பலன்றது என்ன சொன்னீங்கோ, ஞாசபத்தியில பலனே சொல்லப்படல, அது தைத்தரிய புருஷ வித்தியில பலன் சொல்லப்படல, இங்க பலன் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டும் ஒரே வித்தியா, அதுல இருந்து இதுல எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னா அதையும் ஒத்துக்க மாட்டேன்ட்டா ஆச்சாரியார். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஞாச வித்தியர்க்கே அதுக்கு அங்கம் தான் புருஷ வித்தியை, அங்கம் அங்கமா இருக்கு. புருஷ வித்திய சுதந்திர வித்திய கிடையாது. இதுதான் சித்தாந்தத்துக்கு ஆணிவேர். ஞாச வித்தியைக்கு புருஷ வித்தியன்றது அங்கமா இருக்கு, அது சுதந்திரமான வித்தியை இல்லை. இப்ப அங்கமா இருந்தோம் வச்சுக்கோங்களேன், அதுக்கு தனியா பணம் கிடையாது, தனியாகவே பணம் கிடையாது. இப்ப நாமளே என்ன பண்றோம், சரணாகதி பண்றோம், மோட்சத்துக்கு ஓதுறோம், சரணாகதி பண்றோம், உபாயத்தை அனுஷ்டிக்கிறோம். அப்ப ஆச்சாரியார் என்ன சொல்லுவா, கர்த்தால தீர்த்தா மாட்டுவா, சுத்தமா இரு, சந்தியாவம் பண்ணிட்டுவா, சந்தியாவம் எல்லாம் பண்ணிட்டு அனுஷ்டானத்தோட வந்து சேரு அப்படின்றா. இப்ப சந்தியாவம் பண்ணா சரணாகதிக்கு அங்கம் இல்லாது, அவன் நித்தியகர்மா, அனுஷ்டானம் பண்ணிட்டு வரான் அவன், அவ்வளவுதான். அதே மாதிரி யாகம் பண்றான், இப்ப தர்சபூர்ண மாசம் யாகம் பண்றான், தர்சபூர்ண மாசம் யாகம் பண்ணச்ச அதுக்கு அங்கங்கள், பிரயாத யாகங்கள், அனுயாதி யாகங்கள், அது மாதிரிலாம் இருக்கு. அந்த அங்கங்கள்லாம் பண்ணினாத்தான் யாகம் பூர்த்தி ஆகும். ஆனா அந்த அங்கங்களுக்கு பலன் உண்டா, அங்கங்களுக்கு பலன் உண்டான பலன் கிடையாது, அங்கங்களுக்கு பலன் கிடையாது.
அப்ப என்ன சொன்ன பலவத் சந்நிதௌ அபலம் ததங்கம் அப்படின்னு ஒரு நியாயம் சொல்றோம். மீமாம்சகர் சொல்றார் பலத்தோட கூடின ஒரு வித்யையோ ஒரு கர்மாவோ இருக்கு, அது பக்கத்துல பலம் இல்லாத ஒரு அங்கமாக இல்ல ஒரு கர்மாவோ ஏதோ ஒண்ணு அனுஷ்டிக்க முடியாது ஒண்ணு சொல்லப்பட்டிருந்துச்சு. அப்ப என்ன ஒண்ணு பலம் இல்ல, அது பக்கத்துல படிக்கப்பட்ட ஒரு கர்மா, அதுக்கு பலன் சொல்லப்படல. முதல்ல அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டதுல பலன் சொல்லப்பட்டு பக்கத்துல படிக்கப்பட்டதுல பலன் இல்ல. அப்ப பலன் இல்லாததுனால அது பலம் இல்லாத ஒரு கர்மா, பலத்தோடு கூடிய கர்மாவுக்கு அங்கமாயிடும். பலவ சந்நிதோ அபலம் ததங்கம், பலத்தோடு கூடிய ஒரு கர்மாவுடைய பக்கத்துல அபலம் பலம் இல்லாத பலம் சொல்லப்படாத ஒரு கர்மா இருந்ததுனாக்க அந்த பலத்தோடு கூடிய கர்மாவுக்கு அங்கமாயிடுது, அங்கமாயிடும். இத வந்து மீமாம்சகர் சொல்றா. அதுதான் நமக்கும் இப்ப என்ன நாச வித்தியில பலம் சொல்லப்பட்டு புருஷ வித்தியில பலம் சொல்ல தைத்திரிய உபாதத்துல சொல்லட்ட போட்டோம். ஏன்னாக்கா பலம் சொல்லப்பட்டது நியாச வித்தியை சரணாகதி வித்தியை, அந்த சரணாகதி வித்தியை நமக்கு வசதியானது, நமக்கு வசந்த வித்தியை, நமக்கு பிக்ஷுகிறார் வசந்த வித்தியை, வசந்த வித்தியா போயிடவே அந்த வித்தியில புருஷ வித்யா படிக்கப்பட்டிருக்கு பக்கத்துல, அதுல பலன் சொல்லாட்டா பரவாயில்லை. ஏன்னா பலத்தோடு கூடின அதாவது என்னது பிரம்ம பிராப்தி, பிரம்மணோபகிமான மாப்போதையும் அங்க சொல்லிடுச்சு, அததான் இங்க அனுவாதம் பண்றது. அதனால முன்னாடி சொல்லப்பட்ட சரணாகதி வித்தியை, அந்த சரணாகதி வித்தியில சொல்லப்பட்ட பலன் எதுவோ அதுதான் இந்த புருஷ வித்தியைக்கும் பலன், அல்லது அங்கம் அதுக்கு பலனே வேண்டாம், அங்கத்தோடு கூடின பிரதான வித்தியை நாச வித்தியை, அதுக்கு பலன் மோக்ஷம், மோக்ஷமா போயிடுத்து. மோக்ஷ பலன் இங்க சாந்தோக்கியத்தில் சொல்லப்பட்ட பலன் என்ன, பூர்ணாயுசு. பூர்ணாயுசு யாருக்கு வேணும் பூர்ணாயுசு, அதாவது நமக்கு எல்லாம் ஆசைப்படுறோம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். அன்னைக்கு சொன்ன பாருங்க இன்றோ நாளையோ போவென்று நகை செய்கின்றானே, அது தேசிகன் அப்படி ஏன் சொன்னார், அவருக்கு வந்து பெருமாள் கிட்ட கைங்கரியம் பண்ணணும், பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கணும், எல்லாமே பெருமாள் பெருமாள் பெருமாள். அது மட்டும் இல்லையா, எதை பிரவர பாரதி வசபயர நீண்டம் வயா பிரபுள்ள படிதம் சிறா பரமையாக க்ஷமம் பிரார்த்தையே. நான் என்னுடைய வயசெல்லாம் என்ன தெரியுமோ, எம்பெருமானாருடைய ஸ்ரீ சூத்தியுடைய ரசம் இருக்கேன், அதை அனுபவிக்கிறதே எனக்கு போயிடுத்து. அதனால நான் இந்த சம்பிரதாயம் நிறைய பண்ணணும், நான் ஒன்றும் பண்ணல, ஏன்னா எனக்கு தவையெல்லாம் நினைச்சு போச்சு, ரொம்ப வயசாகிடுச்சு, என்னால ஒன்றும் பண்ணல பண்ண முடியல. ரங்கநாதா ஸ்ரீரங்க விஜய பிரபோ எனக்கு வந்து அபராஷம் நான் பிரார்த்திக்கிறேன் உங்ககிட்ட அனுபவிச்சு, எவ்வளவோ பண்ணிருக்கணும் நான் சம்பிரதாயம் அத்தனை பண்ணின சுவாமி தேசிகன் தான் ஒன்றும் பண்ணலன்னு கஷ்டப்பட்டுக்கிறார். ஏற்கனவே சொல்லிருக்கேன் பரவாயில்ல சுவாமி சுவாமி சாத்தியார் உபன்யாசத்தின 1989 அழகா சாத்தியார் நல்லா போதனா சக்தி அற்புதமா இருக்கும், பெரிய மகான்ட்டு கலாட்சேபம் பண்ண பெரிய மகான் அதிகாரி எப்பேற்பட்ட சந்தினி அந்த சுவாமி சாத்தியார் எதி சார்வபௌம வசதாம் ஆவர்த்தி பெரிய அவ்வனம், எல்லாருமே தன்னுடைய இளம் வயதுல தன்னுடைய கிரகிணி தன் பத்னியோட சந்தோஷமா இருப்பா, தன் குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருப்பா, பந்துக்களோட சந்தோஷமா இருப்பா, அவதான் முக்கியம் பந்துக்கள். அதுக்கப்புறம் பந்துக்களை காட்டின வசதி தன்னுடைய குழந்தைகள், தன் குழந்தைகள்லாம் காட்டின தன்னுடைய கிரகிணி வசதி, இப்படி வரப்போ அப்படி ஆசைப்பட்டு இருப்பா. அதனால எவ்வளத்தை தன்னுடைய கிரகிணியோட கழிப்பா, நான் கூட நிறைய ஸ்திரீகளோட கழிச்சேன், என்ன ஸ்திரீனா ஆவர்த்தி ஆகிற ஸ்திரீ, ஆவர்த்தி சத்தம் ஸ்ரீலிங்கம், எதி சார்வபௌம வச்சசம் ஆவர்த்தி பெரிய வனம், எதி சார்வபௌம வச்சசம் எதிராஜர் எதி சக்கரவர்த்தி அவர்கள் அவரால் சொல்லப்பட்ட ஸ்ரீசக்திகள் அந்த வச்சஸ்தருக்கு பாருங்க
அதனுடைய ஆவர்த்தினால நான் என்னுடைய ஜீவன் எல்லாம் போயிடுச்சு, எவ்வளவு எல்லாம் போயிடுச்சு, எல்லா காலமும் போயிடுச்சு. சம்சத்வாரம் திராவிட சாரீரக பாட்சியார் அந்த மாதிரி இருந்திருந்தது சுவாமி தேசிகன். அன்னைக்கே கூட விஜயாபிச்சேன். அதனால அந்த மாதிரி பார்த்துச்சேன். ஆனால் ஒரு வயசாச்சுனாக்கா நமக்கே ஒரு அலுப்பு தட்டி போயிடுறது, ஒரு காஷ்டம் வரும், வைராக்கியத்தினுடைய காஷ்டம் சின்ன சின்னதாக வரும். முதல்ல முதல்ல பணம் 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 பணம்னு ஆசை வரும் சின்ன வயசுல. அந்த பணத்தினுடைய ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்க சம்பாதிக்க அதில் போயிடும். அந்த காலத்தில் நாங்கள்லாம் வித்தியார்த்தி சகசிர விஷயங்கள் எல்லாம் ஆரம்பித்தோம். பெரியவாருக்குலாம் சால்வை போடுவார், எங்களுக்கெல்லாம் போட மாட்டான். நாங்களாம் வரல பாரு பெரிய ஏக்கம். இப்போ எனக்கு சால்வையே வேண்டாம், எங்கே போனாலும் ஒரு சால்வை போட்டு அனுப்ப, எவ்வளவோ சால்வை. இப்போ சால்வை ஒருத்திக்கிறதுக்கும் இஷ்டம் இல்லை. சில பேர் தான் ஆசைப்பட்டு ஒருத்திக்கிறார். கருணாராஜர் சோமடியெல்லாம் வெயில் ஏன் சொல்லி இத்தனை சால்வை கொடுத்தாலும் ஒருத்திக்க மாட்டேன்றாரு. சால்வை ஒருத்திக்கூடாதா அப்படின்னு கருணாராஜர் ஒவ்வொரு சோதனையும் ஒவ்வொரு தனித்தனி சால்வை ஒருத்தின் எதுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி சில பேருக்கு இருக்கு அந்த ஆசை அப்ப இருந்தது, இப்ப இல்லை. அப்பெல்லாம் சின்ன வயசு நிறைய விருது வேணும்னு ஆசைப்பட்டோம், இப்ப விருதே இஷ்டம் இல்லை. விருதை வச்சு என்ன பண்றது? நாங்கள் போட்டு நான் மூணு அளவு கொடுத்துருக்கோம், எதுவும் போட்டுக்கிறது இல்லை. இது எல்லாருக்கும் அப்படித்தான். யாருக்குமே ஒரு காலகட்டம் தான், ஒரு காலகட்டம் தான் எதுவுமே. எல்லாத்துலையும் பிடிப்பு குறைஞ்சிட்டே இருக்கும். அதனால 120 வருஷம், 116 வருஷம், 100 வயசு, பூர்ணாயசா இருக்கணும், சதாயசா இருக்கணும், மார்க்கண்டாயசா இருக்கணும் இப்படிலாம் சொல்றாளே. எல்லாம் வசதாக யாருக்குமே பிடிக்கலையே. நாம் வந்துட்டு இருக்கோம் லோகத்தில் நித்தியப்படி பார்த்துட்டு இருக்கோம். ஆனா சில நல்ல வைராக்கியம் இருந்ததுன்னாக்கா நிறைய பேருக்கு இதெல்லாம் பிடிக்காது, என்ன ஜீவனமும் தோணிடும். அதனால இப்ப என்ன அர்த்தம்? சாந்தோக்கியம் என்ன சொல்லிட்டு பூர்ணாயசு பலன் சொல்றது. ஆனால் ஞாச வித்தியோ பிரம்மபிராப்தி பலன்றது, பிரம்மபிராப்தி பலன்றது. சுவாமி தேசிகன் பாஷ்யக்காரர், கீதாபாஷ்யத்துல 7வது அத்தியாயம் 6வது அத்தியாயம் சாக்கிச்சு. ஒத்தனுக்கு குரு துக்கம் வருது. குருன்னா பெரிய குரு துக்கம்னு சொல்லிட்டாரு. இந்த குரு துக்கம்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தன் வந்து புத்திர சோகம் நிரந்தரம், ஒருத்தனுக்கு புத்திரன் போயிட்டான்னு வச்சுக்கோங்க, புத்திரனோ புத்திரியோ, அது ரொம்ப நிரந்தரமா இருக்குமா அந்த சோகம். அவனால அதை தாழவே முடியாது, அப்படிப்பட்ட சோகம் இருக்கும். சுவாமியோ பாஷ்யக்காரரோ பெருமாளோ எம்பெருமானாரோ சுவாமி தேசிக்கணும், அந்த புத்திர சோகம் வந்தா கூட கஷ்டப்படக்கூடாது. புத்திர சோகம் வந்தாலும் கஷ்டப்படாதீங்களோ, என்னது? அவன் சாகல, அவனுடைய தேகம் தான் போயிடுச்சு. அது வகை சங்கல்பம். அவனுக்கு பிரார்த்தம் முடிஞ்சிருச்சோ அவன் கிளம்பி போயிட்டே இருக்கான். இதுக்கோசம் நீங்க எது கஷ்டப்படுறீங்கன்றார். நல்ல யோகியா இருந்தாக்கா கஷ்டப்படாதீங்கோ. உன் புத்திரன் போனாலே நீ கஷ்டப்படக்கூடாதுன்னாக்கா வேற யாரு போனாலும் கஷ்டப்படாது. எதுக்குமே கஷ்டப்படக்கூடாது, எதுக்குமே கஷ்டப்படக்கூடாது. நாலுவா சுவாமி சாஹிப் பெரிய சுவாமி 87-88 திருநஷத்திரம் சுவாமி எழுந்துள்ள இருந்த சுவாமி தேவிகள் தேவ சுவாமிகளையா பிரம்ம பேசிட்டா. சுவாமி கஷ்ட காலத்தை கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தார். அப்ப சுவாமி சாஹிப் பேரும் பாபி சிராயுகு சுகிருதி கதாயுகு, சின்ன வாழ்தான் அவள்லாம் சுகிருதிகள், நல்ல புண்ணியம் பண்ணுவா, சீக்கிரம் போயிட்டா. நான் பாபி, அதனாலதான் ரொம்ப நாள் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் பாப்பியா இருக்கேன், அதனாலதான் ரொம்ப நாள் நான் இந்த லோகத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்னு சுவாமி கஷ்டப்படுவேன். மகா பிராஜ்யர், மகா பிராஜ்யரான சுவாமி அந்த மாதிரி கஷ்டப்பட்டிருந்தார். என்ன, ஒரு அவர்லாம் யோகிகள், ஞான யோகிகள், சில பேர் கர்ம யோகிகள், வரலாம் ஞான யோகிகள். அவருக்கு என்ன தோணும், இதெல்லாம் எனக்கு வேண்டாமே, இந்த அல்ப விஷயங்கள் வேண்டாமே, அவர் ஒன்னும் பிடிக்காத இருக்கு. அந்த சுவாமி கிட்ட சுவாமி காலட்சேபம் சாச்சுட்டு இருக்க, வர புதுசா வேட்டு சமர்ப்பித்தாலாம் சுவாமி சாச்சாராம், இதோ ஒண்ணு விட்டுட்டு இருக்கேன், இதோ மேல ஒண்ணு உழைத்திருக்கேன், அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டாரு சுவாமி. சுவாமிக்கு ரெய்க்க மாட்டேன். திருமால் ஆறாவது போதும் உஞ்சவர்த்தி இருந்தவர்களாகும். இந்த அபூர்வ விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, இதை கேட்டாலே புண்ணியம்,
அந்த சுவாமி என்ன பண்ண ஒரு வாட்டி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெய்ய ஆரம்பிச்ச உடனே இது சொல்ற போனோம் சுவாமி வந்து அன்னைக்கு கொஞ்சம் வர்த்தி கிடந்துடல வெறும் ஆராதனை பண்ணிட்டோ ஆராதனை பண்ணிட்டோ வெறும் சேமிச்சு விட்டார் சுவாமி, ஒண்ணுமே அது செய்யல. அந்த சமயத்துல ஜஸ்டிஸ் சீனிவாச ஆச்சாரம் சில பேர் சொல்றா, இன்னும் சில பேர் ஜஸ்டிஸ் நல்லாச்சாரம் சொல்றா. ஒரு அருதி மூட்டை நேரம் சுவாமி கிட்ட வந்து பின்னாடி வச்ச உடனே சுவாமி என்ன பண்ண, பாபா பெரிய சுவாமி எடுத்துன்னு போ இங்கே வைக்காது நல்லா ஏன்னா எனக்கு வேண்டாம் எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாரோ. உடனே இவர் சொன்னா என்ன 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 அவசரம், சுவாமி சிஷ்யர் அவர் பெரிய வக்கீல் ஜஸ்டிஸ் அவர் ஆகிட்டார், சுவாமி யார் எடுத்துன்னு தான் இதை சுவாமிக்கெல்லாம் எடுத்துன்னு வரல, நான் எடுத்துன்னு வந்து எதுனாக்கா சுவாமி அனுஷ்டானப்படுறார், அனுஷ்டானத்தில் கூடவே இருக்கக்கூடாது, நெத்தி அப்படி வைசுதேவன் அனுஷ்டிச்சாகும், வைசுதேவன் அனுஷ்டிச்சா அண்ணன் ரூபமா வைசுதேவன் அனுஷ்டிச்சாகும், இன்னைக்கு கொஞ்சம் வச்சுக்கே எழுந்துள்ளேன்னு நான் கஷ்டப்பட்டேன், அதனால நான் என்ன பண்ணணும்னா இந்த அரிசி எடுத்துன்னு பிரசாதம் பண்ணிடணும், பெருமாளுக்கு ஆராதனை பண்ணிடணும், வைசுதேவன் பண்ண வேண்டியது, சுவாமி அம்சம் செய்ய வேண்டாம், நான் சுவாமி கொண்டு வரல, சுவாமியின் அனுஷ்டானம் தான் அனுஷ்டானம் தான் முக்கியம் எனக்கு, அதனால பிரசாதத்தை பண்ணி பெருமாளுக்கு சாமிச்சுட்டோம் வைசுதேவம் பண்ணிட்டோம் அப்புறம் சாமிச்சுக்கிட்டோம் சுவாமி, சுவாமி அம்சம் ஆகிட்டா எனக்கு கவலை இல்லை, பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு வைசுதேவம் பண்ணிடணும், அதுதான் எனக்கு முக்கியம், சுவாமி அனுஷ்டானத்துல குறைவு வரக்கூடாது அப்படின்னு சொன்னேன். சரி வாசம் தானே சுவாமி உடனே பிரசாதம் பண்ண சொல்லிட்டேன், பிரசாதம் பண்ணிட்டோம் ஆராதம் பண்ணிட்டோம் பெருமாளை சமைச்சிட்டோ வைசுதேவம் பண்ணிட்டேன், பெருமாள் பிரசாதம் தர முடியுமா, கடைசியில் அவசாரிச்சுட்டார் சுவாமி. எப்பேற்பட்ட வக்கீல் சுவாமி, பெரிய தர்க்கசாஸ்திரி, தர்க்கசாஸ்திரத்தில் மகாணி போன சுவாமி, அப்படிப்பட்ட மகானியே தம் வாட்சாத்துரியத்தால சிஷ்யர் பண்ணிக்கிட்டார், மடக்கி அந்த அரிசியை கொடுத்து பிரசாதம் பண்ணி பெருமாளை சமர்ப்பிச்சு வைசுதேவம் பண்ணி அதுக்கப்புறம் சுவாமி அனுசரிச்சார். என்ன அழகான வித்தாந்தம் பாருங்க, இவருடைய வைராக்கியம் எல்லாம் யாருக்கும் பிடிக்காது, அதனால சாந்தோக்கிய குணத்துல பூர்ண வாயசு அதுதான் இந்த புருஷ வித்தைக்கு பலன் அப்படின்னு சொன்னாக்க இது எவ்வளவு தப்பது, இதுவோ ஞாச வித்திய பக்கத்துல படிக்கப்பட்டிருக்கு, ஞாச வித்தியில படிக்க பக்கத்துல படிக்கப்பட்டிருக்கிறதுனால இது சாமான்யமான வித்தியை இல்லை, இந்த புருஷ வித்தியும் ஞாச வித்தைக்கு அங்கமாப்பு எடுத்து, அதனால அந்த அங்கமாப்பிடுவே அங்கமும் பிரதானமான ஞாச வித்தியையும் அங்கமான புருஷ வித்தியையும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து மோட்சங்கிற பலத்தை கொடுக்கறது, இது என்ன அழகான விஷயமா இருக்கு, இதுதான் ஏற்றுக்கணும். அதனால சுவாமி தேசியம் சாய்க்கிறது இதுதான், இது தனி ஒரு சுதந்திரமான வித்தியை கிடையாது, இது அடுத்த ஸ்லோகத்துல வரப்போகுது. அதனால சரணாகதிய புகழது பிரசன்ஸ அர்த்தவாதம் பண்றது ஸ்தோத்திரம் பண்றது, அதனால அவன் வந்து ஒருத்த ஜீவன் இருக்கான்னா அவன் பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறானோ சரணாகதி அனுஷ்டிக்கிறானோ இருக்கிற பர்யந்தம் அவனுக்கு விதிக்கப்பட்ட வர்ணாசிரம தர்மங்கள் அவைகளை அனுஷ்டிச்சு ஆகணும், இது சித்தாந்தம், இதை அனுஷ்டிச்சுட்டே இருக்கணும். இப்படி அனுஷ்டிக்கிச்ச சில பேரால முடியும் சில பேரால முடியாது, ஆனால் சரணாகதி பண்ணவனுக்கு உபாயமாகவோ அங்கமாகவோ எந்த கர்மாவும் பண்ண வேண்டாம், சரணாகதிக்கு அங்கம் கிடையாது, இதெல்லாம் எது யாகமோ உபாசனமோ ஆதாரம் பண்ணிக்கிறது அக்னோத்திரம் பண்றது இதெல்லாம் அங்கம் கிடையாது, ஆனால் அவன் நித்திய கர்த்தவியம் நித்திய கர்ம நட்டான் நித்திய கர்மாக்கள் அவ்வளவுதான், அங்கமா இல்லது அது உத்தர கிருத்தியத்துல இவைகளும் நம்ம பண்ணி ஆகணும், இதெல்லாம் ஆஜ்யா கைங்கரியங்கள் இது அவசியம் அனுப்பிச்சுதான் ஆகணும். அதனால இப்போ நம்ம சரணாகதி பண்ணவே எல்லா யாகத்துக்கும் சமமானது இது அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றது, இந்த ஸ்லோகம் சொல்ல போறேன் அடுத்த ஸ்லோகத்திலாம் அது வருது, அப்ப அதை அழகா பார்க்கணும். அதனால இப்ப என்னாச்சு, ஒரு புருஷ வித்தியன்னு இருக்கு, இந்த புருஷ வித்தியானது ரெண்டு உபநிடத்துல படிக்கப்பட்டிருக்கு, அது ஒரே வித்தியன்னு பொறுப்பிட்டு சொன்னான் அதுவே தவறு, அது தப்பு, ஏன்னா அவயவ கற்பனமே வேற வேறையா இருக்கு,
பலனும் வேற வேற தான். வேற வேறையா இருக்கிறதுனால இங்க சொல்லப்பட்டது அங்க சொல்லல, அங்க சொல்லப்பட்டது இங்க சொல்லல, ரெண்டும் பின்னமா இருக்கு. பின்னமா இருக்கிறதுனால இத அப்படியே சொல்லணும் அது. அதனால தைத்திரியத்தில் சொல்லப்பட்ட பூர்வானுவாக்கம் முதல் அனுவாகத்தில் சொல்லப்பட்ட ஞாசக்தியா பிரம்மணை ஏத்வா மகச ஓ வித்யாத்மானம் கிஞ்சீத. மகத்தா இருக்கக்கூடிய பிரம்மம், உசந்த பிரம்மம், அந்த பிரம்மத்திட்ட ஓம்னு பிரணவத்தை சொல்லணுமா? அகார உகாரம் அகாரம் இல்லையோ, அகார வாச்சியாய நாராயணாய மகார வாச்சியா சிவா ஏவ யவகாரம், அல்லது அகார உக்கார வாச்சியமான எம்பெருமான் என்ன எம்பெருமாட்டி என்ன, இவா ரெண்டு பேருக்கும் ஜீவன். மக்காரத்தினால சொல்லப்படும் மக்காரத்துக்கு மதி ஞானே அப்படின்னு ஞானஸ்வரூபத்தோடு இருக்கக்கூடிய ஜீவன், அவன் எம்பெருமானுக்கும் எம்பெருமாட்டிக்கும் சேஷனாக தாசனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டதுதான் இந்த பிரணவம். அதுதான் சரணாதி சொல்றது. சுவாமி தேசிகன் பிரதான பிரதிதந்திராதிகாரத்துல இதெல்லாம் சாச்சிருக்கார். அக்ரத பிரயோ ராமஹா சீதா மத்திய சுமத்தியமா லக்ஷ்மணஸ்தனுஷ்பாணி பிரஷ்டதோ அனுஷ்டமா. இவன அக்ரத ஹான்ற வால்மீகி ஹான ஆச்சரியமா, என்ன அழகு பிரமாள் பிரணவ அர்த்தத்தை பிரணவத்தினுடைய அர்த்தத்தை எப்படி காமிக்கிறான் பகவான். தான் முதல்ல போறான் அகார வாச்சியன், அடுத்தது பிராட்டி போறா மகார வாச்சியேவோ, கடைசியில் ஜீவனான லக்ஷ்மணன் போறான். அவன் ரெண்டு பேருக்கும் தாசனா இருக்கும் அகார உக்கார மகாரம் அப்படின்னு இருக்காது. அதே மாதிரியே அர்ஜுன ரதத்தினம் கண்டுகொள்வதுங்கிற சுவாமி தேசிக்கணுங்க, அர்ஜுன ரதத்தினம் கண்டுகொள்வது. அதனால என்ன அர்த்தம், பிரணவத்துல பிரதமாட்சரம் அகாரம், அதனால சொல்லப்பட்ட எம்பெருமான் அவனுக்கும், உகாரத்தினால் சொல்லப்பட்ட பிராட்டி அவளுக்கும், இந்த மகாரத்தினால் சொல்லப்பட்ட ஜீவன் இதுவா இருக்கான், சேஷனா இருக்கான், தாசனா இருக்கான் அர்த்தம். அதனால இந்த ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை கொண்டு பிரணவத்தை கொண்டு தன்னை எம்பெருமான் கிட்ட சமர்ப்பிச்சுக்க வேண்டியது. எப்படி சமர்ப்பிக்கணும், அகம் மந்திரக்ஷணதரா மந்திரக்ஷண படந்ததா நம்ம, இதுதான் அந்த முதல் வாரத்தில் சொல்லப்பட்ட ஞாச வித்யா. அதுக்கப்புறம் அங்கேயே சொல்லிவிடு படம் பிரம்மணோ மகிமானம் ஆப்பணும் அப்படின்னு, அதுக்கப்புறம் புருஷ வித்தியை செய்வதில் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. அந்த வித்தியைக்கு கடைசியில் பணம் இல்லை, பணம் இல்லையே, ஆனால் அனுமதம் பண்ணிடுச்சு. பிரம்மணோ மகிமானம் ஆத்மோ ஜிதஸ்மான் பிரம்மணோ மகிமானம் வித்தி வருடது அப்படின்னு நாங்கள் சொல்றோம். அதனால அங்க சொல்லப்பட்டுதான் அனுமதிக்கப்படுறது, அனுமதிக்கப்படுறதுனால அந்த பலன் தான் இருக்கும். இது அங்கமா போயிட்டதுனால சுதந்திரமா பலன் இல்லை, சுதந்திரமா பலன் இல்லாததுனால எம்பெருமான அடையிறதுன்றது ஞாச வித்தியைக்கு பலன், அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே வித்யா பேதம்ன்றது உண்டு இங்க, வித்யைக்கும் இல்லை, வித்யைக்குமே இது கிடையாது, வித்யா பேதம் தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த முதல் ஸ்லோகத்தினால சுவாமி சாய்க்கிறார். இப்போ முதல் ஸ்லோகத்தை பாருங்க, இந்த மூணு ஸ்லோகம் இருக்கு இந்த அதிகரணத்துல, மூணு ஸ்லோகத்துல முதல் ஸ்லோகத்தை பாருங்க. ஆக்யாத் ஐக்யாத் அபேதஹ புருஷ விஷயயோ வித்யயோ ரித்யுக்தம் யஜ்ஞாத் யாக்யார க்ளுப்தே ஏ விஷமதயா ரூபமேத பிரசித்தே தாதர்த்தியா தைத்திரியே பரபஜன பலம் முக்திரத்ராப்யனுக்தா சாந்தோக்கியே பூர்ணமாயோ பலமிதி பலமிதி துதயோ பாதி சம்யோக பேத. புருஷ விஷயோ, புருஷ விஷயமான உபாசகனான புருஷன் அவனுடைய சரீரம் என்ன ஆத்மா என்ன குணம் என்ன இவைகள்லாம் அந்த விஷயத்தை உடைய வித்யயோகோ தைத்திரியத்தில் என்ன ஆரம்பிச்சது தஸ்யைவம் விதுரோ யஜ்ஞஸ்ய ஆத்மா அப்படின்னு ஆரம்பிச்ச
புருஷ வித்தியை அந்த புருஷ வித்தியை மகிமான் வித்தியா செய்ய முடியறது அது. அப்புறம் சாந்தோஷத்துல புருஷோகாவ யஜ்ஞா ஜோதிருத்தமம் அப்படின்னுட்டு அந்த இடத்துல சாந்தோக்கியம் சொன்ன முடியறது. இப்படி ரெண்டு இடத்துல புருஷ வித்தியை படிக்கப்பட்டிருக்கு. அதுல ஆக்கியாதி ஐக்கியாத் ஆக்கியாதி ஐக்கியாத் ஆக்கியருக்கு ஆக்கியாதி ஐக்கியாத் நான் தப்பா வந்தாலும் சொல்லிட்டேன் ஆக்கியாதி ஐக்கியாத் சொல்லிட்டேன். ஆக்கியாதி பேர் முதலாளிகளுடைய ஐக்கியம் இருக்கிறதுனால ஆக்கியா புருஷ வித்தியன்னு ரெண்டு வித்தியைக்கும் பேர் இருக்கு. அந்த மாதிரி அவயவ கல்பனம் யாக அவயவங்களை இந்த எஜமானனுடைய உடம்புல கல்பிக்கிறது உடம்பு அவயவங்கள்ல யஜ்ஞாங்க கல்பன ரூபமான ரூபா இருக்கு பாருங்க அதுவும் ஒரே மாதிரி இருக்கு. தைத்திரிய புருஷ வித்தியிலையும் உடம்புனுடைய அவயவங்கள் அவைகளை கொண்டே கற்பிக்கப்படுறது. அது மாதிரி சாந்தோக்கியத்திலையும் அது மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் தான் இன்னொன்று வாடிக்கிறது பூர்வபக்ஷி பழம் 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 வந்து ஒண்ணுதான். ஏன்னா அங்க பழமே சொல்லப்படல பழமே சொல்லப்படல தைத்திரிய உபநிடத்துல. அதனால நான் சாந்தோக்கியத்திலையோ பழம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன பிரக ஷோடசம் வருஷசதம் ஜீவதி 116 வருஷம் இவன் ஜீவிப்பானா சாந்தோக்கியத்தில் இருக்கக்கூடிய புருஷ வித்தியை ஒத்த அனுஷ்டிச்சாக்கா அவனுக்கு 116 வயசு கிடைக்குமா? 116 வயசு கிடைக்குமா? ஆனா உனக்கு பழமா கிடைக்கும். அதனால 116 வயசு ஆயுசு அது கிடைக்கிறதுன்றது பலன் அப்படின்னு சொன்னாக்கா இதுதான் இங்க பலனா இருக்கிறது. அதுதான் ரெண்டு வித்தியைக்கும் பலன். ஏன்னா தைத்திரியத்துல பலன் சொல்லப்படாததுனால ரெண்டு வித்தியைக்கும் அதுவே பலனா இருக்கும். அதனால இப்ப என்ன எடுத்து பேர் ஒண்ணு அங்கங்களும் ஒண்ணு ரூபம் அதை கல்பிக்கிறது. மூணாவது பலனும் ஒன்னா போயிடுது. அதனால வித்தியைக்குமே இங்க சொல்லலாம் வித்யாபேதம் சொல்ல வேண்டாம் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம். அப்படின்னு சொன்னாக்கா இது அயுக்தம் இது வந்து சரி என்ன ஏன் அப்படின்னாக்க இந்த ரெண்டு இடத்துலையும் ரெண்டு இடத்துலையுமே யஜ்ஞாதி ஆகாரம் பூதானாம் அதாவது யஜ்ஞாதி ஆகாரம் யாகம் யாகத்தினுடைய இதெல்லாம் அதுக்கு வேண்டிய சாமக்கிரிகள்லாம் அதெல்லாம் கல்பிக்கணும். இப்போ கிளப்தேகே ஆகார கல்பி யாகாதி ஆகாரங்கள் அதனுடைய கல்பனை இருக்கே அது விஷமத்தையா விஷம் வைஷமியம் இருக்கு வேற வேறன்னு அர்த்தம் மாறி மாறி இருக்கு. அதுல வேற இதுல வேற ஏற்கனவே சொன்ன பாருங்க அதுல அந்த இதுல சொல்லப்பட்ட தீட்சை வேற இங்க சொல்லப்பட்ட தீட்சை வேற அங்க சொல்லப்படாது இங்க சொல்லப்பட்டிருக்கு விருத்தமாவும் இருக்கு வேற வேறையாவும் இருக்கு சிலது சொல்லவும் படல ஒன்னு சொல்றதுக்கு இன்னொன்னு சொல்லல. இந்த மாதிரி ரூபபேதம் பிரசித்தே ரூபபேதம் இருக்கு. பிரசித்தி பிரசித்தின்னாக்கா அவன் பிரசித்தமா இருக்கான்னு அர்த்தம் இல்ல ரொம்ப விசேஷமாக சித்திக்கிறது. ரூபபேதம் சித்திச்சுன்னு சொல்லுவோம் அப்போ வித்யாபேதம் தான் வித்யா ஐக்கியம் வராது மனமே வராது. ஏன்னாதம்னஞ்சவனானி அப்படின்ட்டு இருக்கு. இந்த சாயங்காலமோ இந்த மத்தியானம் பண்றதோ சாயங்காலம் பண்றதோ கார்த்தால பண்றதோ எல்லாமே சவணத்திரயம் இது தைத்திரியத்தில் இப்படி கல்பிக்கப்பட்டது. ஆனால் சாந்தோக்கியத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி புருஷ ஆயுஷ் அந்த ஆயுஷானது மூணா பிரியுங்கோ மூணா பிரிச்சுட்டோ தனித்தனியா பிரிச்சுட்டாக்கா அந்த ஆயுஷனுடைய மூணு பாகம் இருக்கே அதுதான் பிராதசவணம் மாத்தியம் தினம் சவணம் சாயம் சவணம் அப்படின்னு தெரியும். சவணம்ன்றது அங்கம் கர்மா யாகத்துல பண்ண வேண்டிய கர்மா அவ்வளவுதான் அது அப்படின்னு அங்க சொல்றது அது அந்த அந்த பேதம் இருக்கு. இன்னொன்னு
பசி இருக்கிறது ஒருத்தனுக்கு, அசிசிஷான்ற பசி இருக்கிறது, அதுதான் தீட்சை அப்படின்னு சாந்தோக்கியம் சொல்றது. அது தைத்திரியத்தில் அது சொல்லல, அது சொல்லவே இல்லை. அது எல்லாம் மாறி மாறி சொல்லப்பட்டிருக்கு. தான் ஜீவிக்கிறானே அதுவே அவனுக்கு தீட்சா. தீட்சான சங்கல்பம், தீட்சை நான் தீட்சையில் இருக்கேன். என்ன தீட்சை? ராக தீட்சை, கர்ப்ப தீட்சை, உபநயன தீட்சை, இந்த மாதிரி சொல்லுவான் சொல்லுவான். அதெல்லாம் தாடி வச்சுக்கிறது தான் தீட்சை அழிச்சிருப்போம். அதுக்கு வேற வேற அர்த்தங்கள்லாம் இருக்கு. தீட்சை வச்சுக்கிறதுன்றது போகமே கூடாதுன்னு அர்த்தம். தீட்சா காலத்தில், தீட்சா காலத்தில் போகம் கூடாது. வேறும் மற்றபடி தாடி வச்சுக்கிறது சோகமே பண்ணிக்காம இருக்கிறதுலாம் அது தீட்சை அழிச்சிருப்போம். அது தீட்சன்னு ஆயிடுச்சு வந்து. அதனால அந்த தீட்சை இல்லை. இது பொதுவா தீட்சைனாக்கா இவன் எஜமான இருக்கானே அவன் கால பரியந்தமும் எம்பெருமானுக்கே அடையும் செய்யணும் அப்படின்றது பாருங்க. அது தைத்திரிய புருஷ வச்சு சொல்றது. அதனால அங்க வெறும் சாப்பாடு, சந்தோஷத்துல சாப்பிடணும், பசி எடுக்கிறது, கொண்டா கொண்டா அப்படின்னு கேட்டு கேட்டு சாப்பிட பாருங்க. பசிச்சு அதுதான் பசி எடுக்கிறதுன்றதான் தீட்சை நாங்கள் சொல்லிட்டு. ஏன்னா பூர்ணாயசு, பூர்ணாயசு இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நல்லா சாப்பிடணும். எவ்வளோ உடம்பு நின்னா சாப்பிட்றோமோ போகங்கள் நின்னா இருக்கணும். அப்படிலாம் சாப்பிட்டா தான் உடம்பு நின்னா இருக்கும். அப்போ தான் 116 வயசு நின்னா இருக்க முடியும். அதனால் பசியை சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கேயோ அப்படி இல்லை. தான் வாழ்கிற ஜீவனுக்கே யாவஜீவம் எவ்வளோ நாள் அவன் ஜீவிக்கிறானோ அவ்வளோ நாளும் அவ்வளோ நாளும் உனக்கு தீட்சைதான் அப்படின்னு சொல்லிருக்கிறது. அதே மாதிரி யஜமான பத்னி, யார் யஜமானன் யார் பத்னி, அதெல்லாம் கற்பிக்கிறது வேற வேறையா இருக்கு. இப்படி வேற வேறையான கற்பனைகள், அவயவ கற்பனைகள். அதனால யஜ்யம் முதலான ஆகார கற்பனைகளுக்கே அது பின்ன பின்னமா இருக்கு, வேறு வேறாக இருக்கிறது. அதனால ரூபபேதம் இங்க இருக்கு. ரூபபேதம் வந்துருக்குன்னா வித்யாபேதம் தான், வித்யாக்குமே இங்க வராது. அது மட்டுமா, நீ என்ன சொன்ன தைத்திரியத்துல பலனே சொல்லல, ஆனால் சாந்தோக்கியத்துல பலன் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பலன் தான் அங்க வரும் அப்படின்னு நீ சொன்ன, அதுவே கிடையாது. ஏன்னா ஒரு பிரதானமான ஒரு கர்மா இருக்கு, அந்த கர்மாவோட பலன் இருக்கு. அதன் பக்கத்தில் படிக்கப்பட்ட ஒரு கர்மாவுக்கு பலனே சொல்லப்படலன்னா, அந்த பலன் சொல்லப்படாத ஒரு கர்மா இருப்பாருங்கோ அது பலத்தோடு கூடிய கர்மாவுக்கு அங்கம் போயிடுது. இது யாகங்கள்ல ஹோமங்கள்லாம் பூர்ணி ஹோமத்துல நிர்ணயம் பண்ணிட்டார். நடவ சந்நிதோ அபலம் தரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அதை கொண்டு பாருங்கோ. அதனால தைத்திரிய சாகையில இப்ப என்ன எடுத்தோ, தைத்திரியே தாதர்த்தியாத், தைத்திரிய உணத்துல அதுக்கு முன்னாடி சொல்லப்பட ஞாச வித்யா, அந்த ஞாச வித்திக்கோசம் இது இருக்குது இந்த புருஷ வித்யா. அதனால தைத்திரிய தசைவிதிரான ஆரம்பிச்சது இருக்குது. அதுல பலன் இல்லாட்டா போட்டோம், அந்த புருஷ வித்தியில சொல்ல பலன் இல்லாட்டா கூட ஓமித்யாத்மான் மிஞ்சிட்டேன்னு அங்க வாக்கியம் இருக்கு, அது ஞாச வித்யா. அந்த ஞாச வித்தியில இந்த புருஷ வித்யா அங்கமா போயிடும். அங்கமா போயிட்டாக்கா அதுக்கு சேஷமா இருக்கு. சேஷமா இருந்தாக்கா இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்றோம், எம்பெருமான் நம்ம எல்லாம் சேஷமா இருக்கும். அதனால என்ன எடுத்து, யஜமானனுடைய பிரீதி தான் வேலைக்காரனுக்கு இருக்கணும், சேஷியனுடைய பிரீதியே சேஷனுக்கு. சேஷி எம்பெருமான் அவனுடைய சொந்தோடும் தான் நமக்கு இருக்கணும். நமக்குன்னு ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே அவனுடைய பிரீதி தான். அதுதான் பலன். அதனால இப்ப என்னாச்சு, யா இந்த ஞாசகத்து தான் பிரதானம் சேஷி. அப்போ இந்த சேஷம் இருக்கு பாருங்க புருஷ வித்யா, அதுக்கு பலன் வேண்டாம், அது பலனே வேணான்றது. நம்மளே அப்படிதானே இருக்கோம், பெருமாளை சேவிக்கிறோம், மன சேவிச்சுனே அதை காட்டில் வேற என்ன வேணும்? பெருமாளை பார்த்துட்டோ என்னை இத்த கொடு அத்த கொடுன்னு வேண்டிக்கணும்னா போங்கோ, சேவிச்சுட்டு வந்துட்டே இருங்கோ. நம்ம அனுப்பிச்சாச்சு,
உபாயத்தை அனுப்பிச்சுடுவே, அவனுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருவான். அதனால கவலையே கிடையாது. இன்னொன்னு, நமக்குள்ள பைத்தியங்கள், மந்த புத்தி, நமக்கு என்ன கேட்கணும்னே தெரியாது, பலனை என்ன கேட்கணும்னே தெரியாது. நம்ம கேட்கறது அல்ப பலனாக கேட்கணும், அல்ப பலனாக கேட்கணும். அவனும் ஆனந்த மகானந்தத்தை கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கான். அப்படிப்பட்டவங்க என்ன போய் நாம போய் இந்த படம் கூட அந்த படம் கூட கேட்டான சிரிப்பான். கீதையில வருது, நான் எல்லாம் கொடுக்குறேன்னே. ஆனா இவாள்லாம் சின்ன சின்ன அல்ப விஷயங்கள் ஓடுறாளே. இவாள்லாம் பெருமாள் கஷ்டப்படுற, நான் மோட்சத்தையே கொடுக்கறதுக்கு வரேன்றேன். ஆனா எங்கிட்ட வேண்டிக்கிறவாள்லாம் எங்கிட்ட வேண்டிக்கல, சுத்திரமான தேவதைகளை குறிச்சு, சுத்திரமான தேவதைகளை குறிச்சு, சுத்திரமான படங்களை அபேட்சிக்கிறார். தேவான் தேவவத்தோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமப்பி அப்படின்னு முடிக்கிற அந்த தேவான் தேவவர்த்தோ தேவவர்த்தோ யாந்தி தேவான் தேவவர்த்தா தேவவர்த்தோ யாந்தி பித்ரோன் யாதி பித்ருவர்த்தா. அப்புறம் கடைசியில வரையணும், இதுதான் முக்கியம். வெறும் தேவதைகளை சேர்த்தீங்கன்னாக்கா தேவதைகளை தான் பேணிக்கும் அடைவீங்க, அந்த அல்ப பலன் தான் கிடைக்கும். பித்ருக்கொலைக்கு பண்ணாக்கா பித்ருக்கள் கிடைக்கிறது தான் வரும். ஆனால் என்ன சேர்த்துட்டா, மத்பக்தாய வந்து மாமப்பி, என்ன பக்தி, எங்கிட்ட பக்தி பண்ணி எங்கிட்ட உபாயத்தை நட்டுச்சா என்ன குறிச்சே யாகம் பண்ணுங்க, ஒரே யாகம். அத தேவதை குறிச்சு நீ பண்ணினாக்கா உனக்கு அந்த தேவதை கொடுக்குற அல்ப பலன் கிடைக்கும், அவ ஐஸ்வர்யம் தான் அடைவேன். அதே ஒரு பித்ருக்களை குறிச்சு பண்ணினாக்கா அவளுடைய ஐஸ்வர்யம் கிடைக்கும். அதே பூதங்கள், பிசாசுகள், யக்ஷால், ராட்சசால், வேதங்கள், இவர்களை குறிச்சு பண்ணாக்கா அந்த பலன் தான் கிடைக்கும். ஒரே கர்மா தான், உத்தேச தேவதை தான் வேற. ஆனால் எம்பெருமானை குறிச்சு பண்ணிட்டாக்கா சர்வாத்மனா எல்லாம் கிடைச்சிடும். ஆகவே அத்தை பண்ணுங்கோ, பகவானை குறிச்சு பண்ணுங்கோ அப்படின்றது. ஆனால் நாம அதெல்லாம் கேட்க மாட்டோம், கேட்கக்கூடாது. ஆகவே இந்த சரணாகதி வித்தியை, அந்த சரணாகதி வித்தியைக்கு பக்கத்துல இது படிக்கப்பட்டிருக்கு. ஆகவே தாதர்த்தியா, அதுக்கு சேஷமா இருக்கு. சரணாகதி வித்தியைக்கு இந்த புருஷ வித்தியை சேஷமா இருக்கு தெரியல. அதனால பரபஜன பணம் முக்தி, பரபஜனம் பரம உபாசனம், பரபிரம்ம உபாசனம், அந்த பிரம்மோபாசனம் பிரம்ம வித்தியர்க்கே அதுக்கு பலன் என்னது, முக்தி மோக்ஷம்தான். அத்திராபி புருஷ வித்தியிலையும் பிரம்மனோமயமான ஆத்மோ ஜிதஸ்மான் பிரம்மனோமயமான வெற்றி வர்றது அப்படின்னு நினைக்கிறோம். அதனால பிரம்மபுரத்தி தான் அங்க, அதுதான் இங்க அனுமதிக்கப்பட்டிருக்கு, அதுதான் இங்க பலன். அது அதனால அங்கே பலன் தான், அங்கத்துக்கு பலன், அங்கத்துக்கு தனியா பலன் கிடையாது. புருஷ வித்தியோ ஞாச வித்தியைக்கு அங்கம். ஆனா சாந்தோக்கியத்துல என்ன தெரியுமோ, சாந்தோக்கியத்து பூர்ணமாயு பலன். சாந்தோக்கியத்துல எப்படி இருக்கு தெரியுமா, பூர்ணமாயு, பூர்ணமான ஆயுசு, அதுதான் பலன். அது லௌகிகம், ஐகம். இங்க இருந்து திருப்ப திருப்ப அது சாப்பிடுறது தூங்குறது, சாப்பிடுறது தூங்குறது, இதை தவிர்த்து வேற காரியம் கிடையாது. நடுவுல ஏதோ சின்ன சின்ன காரியம் இருக்குது. எனக்கு ஆயுசு இருக்கிறது எதுக்கு அப்படின்னாக்கா பணம் சம்பாதிக்கதான், போகத்தை அனுபவிக்கதான், அந்த மாதிரிதான் போறது. இது அல்பமான விஷய பலன், மோக்ஷ பலன் இல்லை. அதனால ரூப பேதம் இருக்கு, அது மாதிரி பல பேதம் இருக்கு. உங்கள்கிட்ட நாம் ஆக்கியா ஆக்கியா ஐக்கியம்தான் இருக்கு, பேர் உண்டு ஒரே பேர், பேர் உண்டு ஒரே பேர். ஆனால் இங்கேயோ அப்படி இல்லை. எங்க பட்சத்துல சித்தாந்த பட்சத்திலேயோ பேர் உண்மையும் நீ சொல்லி போலாம், நாங்க அதை ஒத்துக்க மாட்டோம். என்னென்ன இருக்கு அப்படின்னா ரூப பேதம் வந்துடுத்து, அந்த மாதிரி பல பேதம் வந்துடுத்து. அதனாலே தெரிஞ்சுக்கோ, இது வேற வித்திய, அது வேற வித்திய. ஆகவே பேர் உண்டி ஒன்னா இருந்துட்டாக்கா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரே பேர் இருக்கிறதுனால எனக்கும் தான் நாராயணன் பேரு,
அக்னிஹோத்திரம் சுவாமி எழுந்துள்ள சுவாமி அது அந்த மகானுக்கும் அவருடைய திருநாமம் தான் அடையந்து. எத்தனை பேர் அதே திருநாமத்தோட இருக்கா? அவளுக்கு சமாளி என்னால போக முடியுமா? எப்பேற்பட்ட மகான்கள் பேர் ஒண்ணுன்றதுனாலயே எல்லாரும் ஒன்னும் சொல்லக்கூடாது. அந்த மாதிரிதான் இதுவும் அப்படிங்கிறத ஸ்லோகத்துல சாய்க்கிற. இப்ப பாருங்க, ஆக்கியாத்யாதபேத புருஷ விஷயோ வித்யோரித்யுக்தம் யஜ்ஞாத்யாகார கிருத்தே இஹ விஷமதையா ரூபபேத பிரசித்தே தாதர்த்தியா தைத்திரியே பரபஜன பலம் முக்திரத்ராப்யனுக்தாம் சாந்தோக்கியே பூர்ணமாயு பலமிதத்து தயோ பாதி சம்யோக பேத கவிதாச்சிக சிம்மாய கல்யாண புரசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.